ஹாய் நண்பா, வெல்கம் டு மை சேனல். நீங்கள் ஒன்று நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வேலைவாய்ப்பு பார்த்திங்கன்னா, நம்ம தமிழக ரயில்வேலேருந்து வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஓகே, எத்தனை காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 3378 காலி பணியிடங்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. பணியிடம் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 30/6/2021. இந்த வேலைவாய்ப்புக்கு தமிழகத்தில் இருக்க 38 மாவட்டத்தில் இருக்க ஆண்கள் பெண்கள் இரு பாலர்களுமே விண்ணப்பிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாங்கிற முழு தகவலையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே நண்பா, 4 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சதர்ன் ரயில்வேலேருந்து பார்த்தீங்கன்னா அப்ரெண்டிஸ் வேலைவாய்ப்புக்கான ஒரு ப்ரெஸ் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அப்புறம் அஃபிஷியல் ஆன்லைன் அப்ளை லிங்கை பார்த்தீங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வேலைவாய்ப்பை பற்றின தகவல்லாம் பார்த்துருவோம். ஓகே, என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் வேகன்சிஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கேரேஜ் ஒர்க்ஸில் 936 காலி பணியிடம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சென்ட்ரல் ஒர்க் ஷாப்பில் 756 காலி பணியிடங்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சிக்னல் அண்ட் டெலிகாம் ஒர்க் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா 1686 காலி பணியிடங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான கல்வி தகுதி பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா 10th அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐடிஐ படித்தவங்க விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா 15 வயதுலேருந்து 24 வயதுக்குள்ளே இருந்தால் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் 10th அப்புறம் ஐடிஐ மார்க்ஸை வச்சு தான் உங்களை செலக்ட் பண்ணுறாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 100 ரூபா பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி உமன் கேண்டிடேட்ஸ்க்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் பே பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா 30/6/2021. ஓகே நண்பா, இதுதான் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட். ஸோ இதிலேயே பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அவங்க அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதாவது 3 டிபார்ட்மெண்ட்டுக்கு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனை மட்டும் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் பாருங்கள், கேரேஜ் ஒர்க்ஸ்னு இருக்குது. ஸோ அதை டவுன்லோட் பண்ணுங்கள். ஜஸ்ட்டுக்கு அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே நண்பா, இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் தான். ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 30/6/2021. என்னென்ன பதவிகளுக்கு ஆட்கள் எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர் கேட்டகரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஐடிஐ கேட்டகரின்னு சொல்லி 2 விதமான கேட்டகரிக்கு ஆட்கள் எடுக்கிறாங்க. அதில் என்னென்ன பதவிகளுக்கு ஆட்கள் எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபிட்டர், வெல்டர், பெயிண்டரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா எம்எல்டின்னு சொல்லி ஏகப்பட்ட பதவிகளுக்கு ஆட்கள் எடுக்கிறாங்க. ஓகே, இந்த வேலைவாய்ப்புக்கான கல்வி தகுதி பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷர் கேட்டகரியில் இருக்க ஃபிட்டருக்கோ பெயிண்டருக்கோ விண்ணப்பிக்கிறீங்கன்னா நீங்கள் 10th பாஸ் ஆகிருந்தால் விண்ணப்பிக்கலாம். அதே வந்து எம்எல்டி அதாவது மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னீஷியனுக்கு விண்ணப்பிக்கிறீங்கன்னா நீங்கள் 12th பாஸ் ஆகிருந்தால் விண்ணப்பிக்கலாம். அதே எக்ஸ் கேட்டகரியில் இருக்க ஏதோ ஒரு பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்கன்னா நீங்கள் ரிலவன்ட் ரேட்டில் ஐடிஐ படிச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த வேலைவாய்ப்புக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர் கேட்டகரியில் 10th பாஸ் ஆகிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 6000 ரூபா சம்பளமாக தராங்க. அதே ஃப்ரெஷர் கேட்டகரியில் நீங்கள் 12th படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 7000 ரூபா சம்பளமாக தராங்க. அதே எக்ஸ் ஐடிஐ கேட்டகரியில் ஏதோ ஒரு பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்கன்னா 7000 ரூபா சம்பளமாக தராங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான வயது வரம்பு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 15 வயதுலேருந்து 24 வயதுக்குள்ளே இருக்கணும். ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே நண்பா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 3 நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்கு, அப்புறம் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க், அப்புறம் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கான லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் தர. ஸோ செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.